ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வித்தியாசமான இந்தோனேஷிய பேய் படம். இந்த படத்தோட உள்ளேனர் என்னன்னா, ஒரு குடும்பத்தை யாரோ ஒருத்தவங்க மாந்திரிகம் பில்லி சூன்யம் இதெல்லாம் பண்ணி நாசப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த இந்த படத்தோட கதாநாயகி கண்டும் பிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சவங்க அந்த பில்லி சூன்யத்தை எடுக்க ட்ரை பண்ணும் போது அப்பப்பா அவங்களுக்கு நடக்கும் பாருங்க, அன்லிமிட்டடான கொடூரம். அந்த கொடூரத்துல இருந்து அவங்க உயிரோட தப்பிச்சாங்களா, அவங்க ஃபேமிலி சேஃப் ஆச்சா அப்படிங்கறத பயங்கர ஹாரர் த்ரில்லரோட நமக்கு கொடுத்த படம் தான் கஃபி. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான குடும்பத்தை காட்டுறாங்க. அதுல இந்த படத்தோட கதாநாயகி அழகா சிக்கன் ஸ்டூ பண்ணிட்டு அதை டேஸ்ட் பண்ணிட்டு என் கணவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கிச்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்து டேபிள்ல அரேஞ்ச் பண்றாங்க. அந்த சமயத்துல பொண்ணை கூப்பிட்டு, ஏமா இந்த டேபிள கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண கூடாதா, அப்பா பசியோட இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அப்பாவை காட்டுறாங்க. அவரு இசையில ரொம்ப மெய் மறந்து தன்னையே அறியாம பாட்டு பாடிக்கிட்டே பியானோ வாசிச்சிட்டு இருக்காரு. சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது கன மழங்க மின்னலுமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் வெளியில இருந்து இந்த வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க. கதாநாயகியும் போய் கதவெல்லாம் க்ளோஸ் பண்றா, ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்கா. மூணு பேரும் டேபிள் வந்து உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சிக்கன் ஸ்டூவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சிக்கன் ஸ்டூவை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே, எங்க உன் பையனை காணும் அப்படின்னா அவன் வேலை டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்க, அவன் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அப்பாவுக்கு இருமல் எடுக்குது. அந்த சமயத்துல ரத்த ரத்தமா வாயிலிருந்து கொட்டுமா, அது பார்த்த உடனே பொண்ணு பதறி போயிடுறா. அம்மா போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு அம்மா சொன்னோன்னு கடகடன் அவ போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண, அதுக்குள்ள இவருக்கு இருமல் பொறக்க எல்லாம் எடுத்து பயங்கர ஃபோர்ஸோட அப்படியே ஒரு வாமிட் பண்ணுவாரு பாருங்க. பிளட்டோட சேர்ந்து ஒரு கண்ணாடி துண்டும் வந்து விழுகும். எப்படியா அவர் வாய்க்குள்ள அந்த கண்ணாடி துண்டு போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள பையனும் வந்துடுறான், அவன் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டே வருவான். அவரோ அதே டேபிள்ல அப்படியே இறந்து போயிடுறாரு. இந்த இடத்துல கஃபீர்னு டைட்டில் போட்டு படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அவரை அடக்கம் பண்ணிட்டு வீடே சோகத்துல மூழ்கி இருக்குங்க. அந்த சமயத்துல இந்த படத்தோட கதாநாயகி ஸ்ரீ அவர் இறக்கும் போது அவர் வாயிலிருந்து ஒரு கிளாஸ் துண்டை துப்பிருப்பாரு இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு கர்ச்சிப்ல சுத்தி வச்சிட்டு இருக்கா. வீடே மரண அமைதியா இருக்கு. அவளோட ரூம்ல மட்டும் அவளோட சீலிங் ஏதோ உழுகிற மாதிரி பிளாக் கலர்ல இருக்க மாதிரி இருக்கு. பலவிதமான இல்யூஷன் அவளுக்கு. அவளால சரியா தூங்க கூட முடியல. யாரோ அவளோ டிஸ்டர்ப் பண்ணி தூக்கத்துல இருந்து எழுப்புற மாதிரியே இருக்கு. மோரார்ல பித்து பிடிச்ச மாதிரியே ஆயிட்டாங்க. அப்படிதான் ஒரு தடவை கிச்சன்ல கறிய கீமா பண்றேன்னு சொல்லிட்டு அதை குத்து குத்துன்னு குத்துறவ எதையும் யோசிச்சுக்கிட்டு குத்திட்டு இருக்கா. அதை பார்த்த பொண்ணுக்கு என்னடா இது, அம்மா இப்படி பிஹேவ் பண்றாங்களே அப்படின்னு அவளுக்கு கொஞ்சம் சங்கோஜமா இருக்குச்சு. அந்த சமயத்துல தோட்டக்காரன் வரா, அம்மா என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இங்கிருந்து போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நான் சீலிங் எல்லாம் கிளியர் பண்ண சொன்னேனே பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்கவும், நான் நேத்தே பண்ணிட்டமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் போயிடுறான். இதை கவனிச்ச அவளோட பொண்ணு, என்ன அம்மா ஒரு மாதிரி ஃபிஷியா பிஹேவ் பண்றாங்க அப்படின்ட்டு, அம்மா வேலைக்காரன்ட்ட இது மாதிரி எல்லாம் சொல்லலாமா, அவரு வேலையை விட்டு போறேன்னு சொல்றாரு, அந்த சமயத்துல என்ன பேசணுமோ அதை பேசாம அந்த வேலையை செஞ்சேன் இந்த வேலையை செஞ்சியா அப்படின்னு கேட்கலாமா, நானும் அண்ணனும் எதுக்குமா இருக்கும், நான் அதெல்லாம் ரிப்பேர் பண்றோம், இதுக்கப்புறம் அண்ணன் தானே எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணி இந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும், அப்பாவோட இடத்த அவன் தானமா நிரப்பணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் யார் யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ரீ சொன்னோன்னு, என்ன நம்ம அம்மா இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு இன்னும் அவளுக்கு சங்கோஜம். அந்த சமயம் பார்த்து அவங்க அண்ணன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்க கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்றான். அவளோட பேர் ஹனும். ஹனும் இந்த ஊருக்கு வந்து 2 வருஷம் தாங்க ஆகுதான். இந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல தான் அவளும் படிக்கிறான். இந்த 2 வருஷத்துல இந்த பையனோட பழக்கமும் ஏற்பட்டுருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போய் பாட்டு கேட்கலான்ட்டு அந்த பையன் பாட்டு ஆன் பண்றான். அதுவும் அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச பாட்டு. பட் அந்த சமயத்துல அவங்க அம்மா பாட்டெல்லாம் போடாதரா அப்படின்னு சொன்னோன்னு, அம்மா ஏற்கனவே இந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, பேய் வீடு மாதிரி இருக்கு, அதை மாத்தணும் தான் நான் பாட்டெல்லாம் போடுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா, இவ வேற வந்திருக்கா கொஞ்சம் பிளசண்டா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கெஞ்சி கேட்க, அதெல்லாம் முடியாது பாட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னு என்னன்னு கேக்குறா. இவனும் பாட்டு ஆஃப் பண்ணிடுறான். அம்மாவுக்கு பாட்டு பிடிக்கலையா, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு பிளே பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு அடுத்து எல்லாரும் சாப்பிட போறாங்க. அந்த சமயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்போ ஹனுமோட எல்லா ஸ்டோரியும் சொல்றான். நாங்க இந்த ஊருக்கு வந்திருக்கோம், புதுசா இருக்கோம், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொல்ல ஸ்ரீக்கு கொஞ்சம் சந்தோஷம். அப்பதான் அவன் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியுது. எல்லாம் கலக்கலன்னு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பையன் இருமுவானா, அதை பார்த்த உடனே அவங்க அம்மா அப்செட் ஆயிடுறாங்க. அப்படியே அவனையே உத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன், இது சாதாரண இருமல் தாமா, எதுக்காக பேனிக் ஆறீங்க அப்படின்னு கேட்டோன்னே எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அடுத்த சீன்ல பார்த்து அந்த பொண்ணு, எனக்கு ரொம்ப ஜலசா இருக்கு, உங்க குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஹனும் சொல்லிட்டு இருக்கா. அவனோ அவங்க அப்பா எப்பயுமே உட்காந்து பியானோ வாசிப்பான் இல்லைங்களா, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இந்த இடம் கொஞ்சம் சூடா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு ஹனும் சொன்னோன்னே, எங்க அப்பா இங்கதான் எப்பயுமே இருப்பாரு, அவர் இல்லாததுனாலதான் எங்க அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னப்பாச்சு உங்க அப்பாக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டோன்னே, எங்க அப்பா 1 மாசத்துக்கு முன்னாடிதான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனாரு, எங்களால இன்னுமே அதை நம்ப முடியல, அவர் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு கிச்சன்ல பாத்திரம் விழுகிற சத்தம். என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்தா ஸ்ரீ கீழே விழுந்திருக்காங்க. அவங்க கையில இருக்க பாத்திரம் எல்லாம் கீழே விழுந்திருக்கு. என்னமா ஆச்சு அப்படின்ட்டு அவளை தூக்கி அவளோட பெட்ரூம்ல கொண்டு போயிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளும் அவ
அவ கீழே விழுந்தா இல்லையா அந்த இடத்துக்கு ஆயின்மெண்ட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவ பக்கத்துல ஒரு நிழல் இருக்குங்க. அந்த நிழல்ல ஏதோ ஒரு உருவம் அவ கிட்ட அப்படியே நாக்க நீட்டிட்டு வரா மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவ படுத்து தூங்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பார்த்தா சீலிங் அப்படியே பிளாக் ஆகி திரும்பவும் தண்ணி சுட்ட ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு சத்தமும் கேக்குது வெளியில, மியூசிக் சத்தம் கேட்கவும் ஆண்டிக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறா. யாருமே இல்ல, பியானால இருந்து மியூசிக் மட்டும் வருது. எப்படி பியானால இருந்து மியூசிக் வரும்னு அந்த பியானா கீபோர்ட மூடி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கட்டையை ஓபன் பண்ணிட்டு பார்த்தா அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வாசிக்கிற மாதிரி இருக்குங்க. கீஸ் மட்டும் அப்படியே ஆடிட்டு இருக்கு. அது பார்த்தவளுக்கு ஒரே ஷாக்கு. அந்த சமயத்துல ஆண்டி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னமா நீங்க கீழே விழுந்தீங்க, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லடா யாரும் மியூசிக் வாசிச்சாங்க, இந்த கீபோர்ட்ல இருக்க கீஸ் எல்லாம் ஆடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே. ஒன்னும் இல்லம்மா, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு அவங்களை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறான். மறுநாள் பாத்தீங்கன்னா, மறுநாள் ஸ்ரீ பயங்கர ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு அவளோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. திரும்பவும் பிள்ளைங்களுக்காக சிக்கன் ஸ்டூ பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பாக்குறான். யா எம்மி அப்படின்னு சொல்லிட்டு சர்விங் பவுல்ல மாத்தி வச்சுட்டு, என்னடா சத்தம் வருதே அப்படின்னு பார்த்தா தன்னோட பையன் வரான். டே உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் ஸ்டூ பண்ணிருக்கேன்டா, சாப்பிடறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாட்டில அவன் ரூமுக்கு போறான். இருங்கம்மா வந்து சாப்பிடறேன்னு சொல்லிட்டு போனவன் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டே அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவனை காணுங்க, அந்த ரூம்ல அவன் இல்லவே இல்ல. அதே சமயத்துல டைனிங் ஹால்ல இவங்க சிக்கன் சூப்ப ஒரு பவுல்ல வச்சிருப்பாங்க இல்லையா, அது தடத்தடத்தடன்னு ஆடுது. என்ன சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ஸ்டூவை பார்த்தவங்களுக்கு பேர் எதிர்ச்சி. சிக்கன் சூப் மட்டும் எகிரி எகிரி குதிக்குமா, இந்த மொபைல் எல்லாம் வைப்ரேஷன்ல எப்படி ஆடும் அதே மாதிரி அந்த சூப் பவுல் படபடன்னு ஆடி இல்ல கொட்ட. அவ்வளவு பேர் எதிர்ச்சி, ஏன்னா அப்பதான் உங்க பையன் வந்துகிட்டே இருக்கான். வெளியில வந்தவனை பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. பையன் இந்த பக்கமா வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறான். டக்குன்னு லைட் எல்லாம் ஆன் ஆகுமா, தூக்கி வாரி போடுது ஸ்ரீக்கு. என்னமா சிக்கன் எல்லாம் கொட்டி கிடக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்ன, ஒண்ணும் இல்லடா, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொண்ணு மாதிரியே யாரும் வந்தாங்க, ஒரு ரூமுக்கு போனாங்க. நீ தான் நினைச்சுக்கிட்டு சிக்கன் சூப் சாப்பிடுறியான்னு கேட்டேன், அதுக்கு வந்து சாப்பிடுறேன்னு சொன்னடா நீ, ஆனா ரூம்ல போய் பார்த்தா நீ இல்லடா, வந்தது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், மா ஒன்னும் இல்லம்மா இங்க வாங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு ஒவ்வொரு இடமா கட்டிங்க. பாருங்க யாருமே இல்ல, அப்பா இருந்ததுனால அதே தாட்ல இருக்கீங்க, வேற ஒன்னும் கிடையாது அப்படின்னு கீழே கிடந்த சூப் எல்லாம் அவன் கிளீன் பண்ணி வைக்கிறான். அதே அவ பாத்துட்டு இருப்பா பாருங்க. அந்த சமயத்துல அவளோட பொண்ணு அவளுக்கு பின்னாடி வந்து அம்மா அப்படிங்க தூக்கி வாரி போடுது இவளுக்கு. அந்த சமயத்துல சொல்லி வச்ச மாதிரி ஹீரோவோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா இல்லையா, அவ ஒரு சிக்கன் சூப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்டு பாருங்க, எங்க அம்மா பண்ணது, அம்மாவும் நானும் பண்ணது, டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ண இவங்களும் சந்தோஷமா சாப்பிடுறாங்க. ஆனா அம்மா மட்டும் சோகமா இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னு, இவங்களும் சிக்கன் சூப் தான் பண்ணாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணாங்க, ஆனா அது தவறுதெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன அதுக்கு முதலாதான் நான் கொண்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த பையன் இருக்கா இல்லையா நான் மியூசிக் வாசிக்கிறேன், நான் என்ன பாட்டு வாசிக்கிறேன் நீங்க கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்தாட்சரி மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் பழைய பாட்டு ஆட்டியூன் போட, டே நீ போடுறதெல்லாம் பழைய டியூன் புதுசா போடுறா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த பையனை பார்த்து கலாச்சிட்டே உட்காந்துருக்கா. அவனும் டியூன் போட்டுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல பார்த்தா பயங்கரமான இடி மின்னலோட மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸ்ரீ மட்டும் ஜன்னல் வழியா எதையோ பாத்துக்கிட்டு வாய்க்குள்ள புலம்பிட்டு இருக்கா. அத வந்த பொண்ணும் அந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்டும் பார்த்து கொஞ்சம் மிரண்டு போய் தான் உட்காந்துருக்கா. அப்ப பாருங்க சமையான இடி இடிக்கும். அந்த பையன் டக்குன்னு எழுந்து போய் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு, இந்த சமயத்துல ஹனுமால திரும்ப அவங்க வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமாமா கரெக்ட் தான், ஹனும் ஆண்டியோட ரூம்ல தூங்கட்டும், நீ வெளியில இருக்க கவுச்ல படுத்துக்கோ, ஆண்டியோட தங்கச்சி மறக்காம உங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லாம இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கால தைலம் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போதே, அம்மா உனக்கு தெரியுமா அப்பா இறந்ததுல இருந்து ஏதோ நடக்குது, பயங்கர அம்மானுஷமான பல விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் சொன்னா நீங்க எங்க பயந்துருவீங்களோன்னு நான் எவ்வளவு நாள் மூடி மறைக்கிறதுமா அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்துல இடி இடிக்குது. இருங்கம்மா நான் அண்ணனை கூட்டிட்டு வரமான அந்த பொண்ணு எந்திரிக்க டக்குன்னு அவங்க அம்மா கைய பிடிச்சிடுறாங்க. சரின்னு அதே டேபிள்ல உட்காந்து, அம்மா நீங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்க, குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க, ஒண்ணும் இல்லம்மா நான் போய் அண்ணனை கூட்டிட்டு வரேன், விளக்கம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா. வெளியில வந்தவளுக்கு பயங்கரமான ஷாக், முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு பேய் வெள்ளை கலர்ல அப்படியே கிட்டக்கு வர ஆண்ணு கத்திரா, அது வேற யாரும் இல்லங்க அவளோட அண்ணன் தான், எருமு மாடு இப்படி பயமுத்து விடான்னு போட்டு அவனை குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கேர்ள் ஃபிரெண்ட் விளக்கோட வரா. அப்ப அவங்க அம்மா தீனா தீனான்னு கூப்பிட, ஹனுமாவும் டக்குன்னு கையில இருந்த விளக்க எடுத்து தீனா கிட்ட கொடுத்தோம்னா அவர் ரூமுக்கு போயிடுறா. எல்லாரும் ஒரு வழியா படுத்துட்டாங்க. நைட்டு பார்த்தா ஃபுல் கரண்ட் கட்டு, இடி தாறு மாறா இடிக்குது. இடிக்கிற இடியில நீ நில கொள்ளாம பெட்ல படுக்க முடியாம தவிக்கிறா. வெளியில ஹனுமாவுக்கும் தூக்கமே இல்லங்க. அவ வச்சிருந்த விளக்க எடுத்துட்டு ஹால்ல வந்து பொறுமையா வைக்கிறா. அந்த சமயத்துல ஸ்ரீயோட ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம், என்ன சத்தம் வருதுன்னு பொறுமையா நடந்து போய் கதவுல காது வச்சு கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயத்துல உள்ள காட்டுறாங்க. ஸ்ரீயோ பயந்து போய் பெட்டை விட்டு எழுந்து நிக்க, அந்த சமயத்துல பார்த்தா ஒரு கருப்பு கலர் உருவம் அப்படியே தரையெல்லாம் பரவி சவுத்துல பரவுது. பரவுனது அப்படியே மேல இருக்க சீலிங்ல போய் ஆல்ரெடி சீலிங்ல ஒழுகிட்டு இருந்தது இல்லையா, அந்த இடத்துல பாம்பு மாதிரி சுருட்டிக்குதுங்க. அதை பார்த்தவளுக்கு அப்படியே பயங்கர பயம், அலறி துடிச்சு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இவ விழுந்தத வெளியில இருந்து கேட்டுட்டு இருந்த ஹனுமா டக்குன்னு உள்ள வந்து அம்மா அம்மா
ஃபோன் கூப்பிடா. அடுத்த சீன்ல இவள ஹாஸ்பிடலைஸ் பண்ணிருக்காங்க. டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில வந்துடுறாங்க. வீட்டுக்கு போற வழியில ஷாமனோட வீடு இருக்கு. அதை பார்த்துட்டு இன்னும் ஷாமன் மேல நிறைய பேர் நம்பிக்கை வச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ஆண்டி சொல்ல, டக்குன்னு ஸ்ரீ ஷாமன் வீட்டை பாக்குறா. அந்த ஷாமன் வீட்டுல ஒரு சாமியார் இருப்பாருங்க, அவரும் ஸ்ரீய பாக்குறாரு. ஒரு வழியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹனுமா ஸ்ரீக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்குறான். அதுக்கு அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணாம தன்னந்தனியா பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. டைனிங் டேபிள் கிட்ட தீனா நின்னுட்டு இருப்பா. அவகிட்ட போய் டாக்டர் என்னதான் சொன்னாங்க அப்படின்னு கேட்டோன்னு அப்படின்னு சொல்லி வெளியில கூட்டிட்டு போயிடுறான். அந்த சமயத்துல இந்த வீட்டுக்கு ஒரு தோட்டக்காரன் இருந்தா இல்லைங்களா, அவன் ரூஃபுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பான். பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு கீழே வந்து, அம்மா இங்க பாருங்க, ரூஃப்ல ஒழுகவே இல்ல, போட்டையும் எதுவும் இல்ல, பெயிண்ட்டும் நான் அடிச்சிட்டேன். மேபி கனமழை பெய்யும் போது ஏதாவது லீக்கேஜ் இருக்கலாம், ஆனா நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல எதுவும் விரிசல் எதுவுமே இல்லம்மா. நான் இன்னைக்குதான் கடைசியா இங்க வேலை செய்யறேன், முன்னாடி டென்ட் போட வேண்டிய வேலை மட்டும் இருக்கு, அதை நம்ம போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அடுத்து பொறுமையா ஸ்ரீ அந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குதா இல்லையான்னு திரும்பி பாக்குறா. இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும், அதாவது லவ் பண்றாங்க இல்லையா ஹனுமாவும் ஆண்டியும், ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு லேக் வியூ மாதிரி ஏரியாவுக்கு போயிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல உங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்க, ஆமா அவரோட கண்ணுல எங்க அம்மாவை பார்க்கும் போது ஸ்பெஷலா ஒரு ஃபீலே இருக்கும், அந்த அளவுக்கு எங்க அம்மாவை நேசிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது, உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹனுமா சொன்னோட, நீயே கவலைப்படுற, உனக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்க போக அவ தடுத்துறா. டே நல்லா தான்டா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த சீன்ல வீட்டுல காட்டுறாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டயான், நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போகல, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல மெயினா அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் இல்லம்மா, அப்பா இறந்ததுனால நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டேன், நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்ரீக்கு இருமல் வருமா. அவ இருமி இருமி அதே மாதிரி ரத்தவாந்தியா எடுக்கிறா. அடுத்த சீன்ல அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் என்ன ஏதுன்னு காட்டியிருக்காங்க. டாக்டர் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும், உங்க அம்மாவோட த்ரோட்டு பாய் முழுக்க பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கு, ஏதோ கிளாஸ் பீஸ முழுங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, இது மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட கிளாஸ் பீஸ் அவங்க அம்மா எடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அதை ஒரு கர்ச்சிப்ல வச்சு காட்டுறா. ஆமாமா இதே மாதிரிதான், என்ன நடக்குது உங்க வீட்டுல அப்படின்னு டாக்டர் ரொம்ப ஆச்சரியமா கேக்க, அந்த சீன் அதோட கட் ஆகுது. மூணு பேரும் மூ கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல டாக்டரோட வாய்ஸ் ஓவர், உங்க அம்மா உங்க அப்பா இருந்ததை மறக்க முடியாம அவங்களே தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது அந்த பொண்ணோட காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்து அம்மா படுக்க வச்சுட்டு துணியெல்லாம் மடிச்சு பீரோல வச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல பீரோல ஒரு டிரா இருக்குங்க, அதை திறந்து பாக்குறா. அவங்க அப்பா இறக்கும் போது ஒரு கண்ணாடியை துப்பிருப்பாரு இல்லைங்களா, அதே கண்ணாடி அம்மாவோட டிரால மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதை தீனா சஸ்பென்ஸ்ஃபுல்லா எடுத்து பாத்துட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா டக்குன்னு எழுந்து, நாளைக்கு உங்க அண்ணன் கூட நீ ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியில வந்துடுறா. வெளியில வந்தவ அவங்க அண்ணங்கிட்ட அந்த கண்ணாடியை பாடுறா, இதே மாதிரிதானடா டாக்டர் அம்மாவோட வாயில இருந்து எடுத்தாங்க, அந்த கண்ணாடி அப்பாவோட வாயில இருந்து வந்துச்சு இல்லையா, அவரும் இருமினாரு அம்மாவும் இருமினாங்க, ஆனா அப்பா மட்டும் ஏண்டா இறந்து போனாரு அப்படின்னு கேட்டோன்னு, அப்ப அம்மா சாகணும்னு நினைக்கிறியா நீ அப்படின்னு, அப்படிலாம் இல்ல டாக்டர் சொன்னாங்க பாத்தியா, கண்ணாடி எப்படிரா வாய்க்குள்ள போயிருக்கும், நம்ம குடும்பத்துக்கு என்னடா நடக்குது, அடுத்து அம்மா அடுத்து நான் அடுத்து நீ இப்படின்னு ஏதோ ஒரு நோய் மாதிரி இருக்கே, இதை எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்ட உடனே, நீயும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு அவன் கத்திடுறான். அவளோட கண்ணில இருந்து கண்ணீரா வருதுங்க. சீன்ல அம்மா சொன்ன மாதிரியே ரெடி ஆகி அவ அண்ணன் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் ஸ்ரீ ஒரு துப்பட்டா எடுத்து தலையில போட்டுக்கிட்டு செம்ம ஃபாஸ்டா அந்த வீட்டை விட்டு காட்டு வழியா குறுக்கு பாதை வழியா ஓடிட்டு இருக்காங்க. அவ ஓடி போய் சாமன் வீட்டுக்குள்ள நுழையிறான். அங்க ஒரு லேடி இருப்பா, அவ வெளியிலே நின்னுகிட்டு இவ எதுக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. உள்ள போய் உட்காந்துட்டு இருக்கும் போது சாமன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஸ்ரீ நீ வருவனே எனக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த, இப்ப திரும்பவும் வந்திருக்க இல்லையா அப்படின்னு அவ கிட்டக்கு வந்து அவளை ஸ்மெல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவரு பிஹேவ் பண்றாரு. இருந்தாலும் ஸ்ரீ அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. 20 வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வந்ததுக்கான காரணம் என்னவோ அப்படின்னு அவர் கேட்க, என்னை சுத்தி ஸ்ட்ரேஞ்சா பல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்ல, அவன் முன்னாடி அவர் உட்காந்து கையில ஒரு முட்டையை கொடுக்கறாரு. ஏதேதோ மந்திரத்தை போட்டு இன்னொரு தட்டை எடுத்து அந்த தட்டுல அந்த முட்டையை உடைக்க சொல்றாரு. இவளும் உடைக்கிறான். முட்டையோட மஞ்சள் கரு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல கருப்பா ஏதோ மிதக்குது. அதை பார்த்த உடனே ஷாமன், உனக்கு செய்வினை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை ரிமூவ் பண்ண முடியாதா அப்படின்னு ஸ்ரீ பயத்தோட கேக்குறா. அதெல்லாம் ரிமூவ் பண்றது அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே அவ கூட்டிட்டு போயிரா. உள்ள போன ஷாமனோ, உங்க ஹஸ்பண்ட் இறந்த அந்த டைனிங் டேபிள தொட்டு பாக்குறாரு, அவருக்கு எதோ ஃபீல் ஆகுது. அந்த சமயத்துல புயல் காத்து அப்படியே அடிக்க ஆரம்பிக்குது பாருங்க. அந்த வீடு முழுக்க எதையோ தேடுறாரு. அப்போ இவளோட பெட்ரூமுக்கு நேரா அன்னை அறியாமே நடந்து போயிடுறாருங்க. அந்த இடத்துக்கு போனவரு ரெண்டு குச்சி எடுத்து கீழே போட்டோன்னா அது ஏதோ வழி காட்டுற மாதிரி அப்படியே ஆரோ மார்க் மாதிரி கபோர்டுக்கு கீழே இருக்கிற ஒரு இடத்தை காட்டுது. அந்த இடத்துல இவர் ஒரு சின்ன குப்பி மாதிரி எடுக்கிறாருங்க. அந்த குப்பிய ஓபன் பண்ணி அதுக்குள்ளே இருந்து ஒரு கருப்பு கலர்ல முடி மாதிரி ஒரு புழு மாதிரி எடுத்து கீழே போட அது அப்படியே
பத்துக்கிட்டு எரியும் பாருங்க, அந்த வீடே அப்படியே புயல் காத்து மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. ஷாமனால கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸ்ரீ அந்த இடத்துல கீழே விழுந்து துட்டி துட்டின்னு துடிச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் மேல சீலிங்ல ஒழுகிட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கருப்பு கலர்ல ஆவி மாதிரி கிளம்பி அப்படியே சுத்தி வந்து அந்த பாட்டிலுக்குள்ள அடைஞ்சிருது. ஷாமனும் அதை அடைச்சிட்டாருங்க. அடைச்சு முடிச்சிட்டு, நீ சாகணும்னு யாரோ செய்வினம் பண்ணிருக்காங்க, அதுவும் ஸ்லோவா சாகணும்னு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அத திரும்ப அனுப்ப முடியாதா அப்படின்னு ஸ்ரீ கேக்குறா. இந்த சமயத்துல ஹனுமா இந்த வீட்டுக்கு வந்துட்டு அவ கதவு தட்ட ஷாமன் டக்குன்னு பின்பக்கம் வழியா வெளியில போறாரு. பட் ஹனுமா அதை பாத்துடுறா. என்ன ஷாமன் போறாரே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்ரீ பின்னாடி வந்து, எப்ப வந்த ஹனுமா, உள்ள வர வேண்டியதானே அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒரு வழியா அவளை உள்ள கூட்டிட்டு போக ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. பழையபடி ஸ்ரீ குக்கிங் எல்லாம் பண்றா. அந்த சமயத்துல ஹனுமா சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அவளுக்கும் உதவியா இருக்கு. அப்படியே டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்போ அவளோட காலை பாக்குறா. ஆல்ரெடி காலில் கீழே விழுந்ததுல அடிபட்டு இருக்கும் இல்லையா, அது ரொம்ப பெரிய காயமாயிட்டே இருக்கும். இப்ப இந்த ஷாமன் வந்து பேய ஓட்டினதுக்கு அப்புறம் அந்த காயமே இந்த இடத்துல இல்லாத மாதிரி இருக்குங்க. அடுத்த சீன்ல ஷாமன் வீட்டுல காட்டுறாங்க. அவர் ஏதோ கோழி பறவை எல்லாம் அறுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஸ்ரீயோட வாயும் அப்படியே பிளட்டா இருக்கு. ஒருவேளை அந்த பிளட் எல்லாம் கொடுத்து குடிக்க சொல்லியிருப்பாரோ என்னவோ. கொஞ்ச நேரத்துல இவதான் காரணமா அப்படின்னு ஒரு போட்டோவை ஷாமன் கிட்ட தள்ளி விட அது அவர் கையில எடுப்பாரு. அவர் தான் மந்திரம் பண்ணும் போது ஜோக் எல்லாம் காட்டுவாரு, அது மாதிரி காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா உச்ச கட்டத்துக்கு மந்திரம் போட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே மேல எழும்பி ஜம்ப் ஆகுறாரு. அந்தரத்துல உட்காந்து மந்திரத்தை படிச்சுட்டு திடீர்னு கீழே உட்காந்து இவளை பார்த்து சிரிக்க, இவளும் அந்த சமயத்துல சிரிக்கிறா. இவ்வளவுதான், அடுத்த நொடியே கோரமான முகத்தோட அப்படியே கோபமா பயங்கர உக்கரத்தோட ஸ்ரீயோட கழுத்துல இருக்க செயினை புடிச்சு அறுக்க, ஸ்ரீயும் பத்தாததுக்கு ஷாமனோட கழுத்துல கைய வச்சு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறா. பட் முடியவே இல்ல. அவரு ஸ்ரீயோட செயினை அறுத்து முடிக்க அப்படியே அந்தரத்துல பரப்பாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் மேல நெருப்பு புடிச்சுக்குது, கொழுந்து விட்டு எரியறாரு. அதை பார்த்த உடனே ஸ்ரீ நல்ல கொள்ளாம எழுந்து பயந்து போய் நிக்கிறா. கொஞ்ச நேரத்துல கொழுந்து விட்ட தீ அந்த ரூம் முழுக்க புடிச்சுக்குது. அந்த இடத்துல கதறி துடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வீட்டை விட்டு அலறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. அதே சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க. தீனா வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கா. அம்மாவை காணும். ஒரு ஒரு ரூமா அவ தேடிக்கிட்டே போறா. அம்மா ரூமுக்கு போக அவங்களோட டிரா ஓபன்ல இருக்கு. அதுல இருந்து ஆல்பம் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. அதுல இருக்க போட்டோஸும் கிடைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்த்தவ ஒன்னும் புரியாம அப்படின்னு நின்றுட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஸ்ரீ தலைத்தெறிக்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு படபடன் ஓடி வர இவ எல்லா ஆல்பத்தையும் உள்ள வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வெளியில போய் அப்படியே ஸ்ரீய தாங்கி பிடிக்கிறா. ஏன்னா ஓடி வந்த போர்ஸ் அப்படி. அதுல ஸ்ரீ கீழே உட்காந்து கதறி கதறி அழுகிறா. என்னமாச்சு என்னமாச்சுன்னு இவ திரும்ப திரும்ப கேட்க எந்த ஒரு பதிலும் சொல்லாம அவளை கட்டி அணிச்சு அப்படியே அழுகிறா. அடுத்த சீன்ல ஸ்ரீய படுக்க வச்சு அவளுக்கு தேவையான மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அவ பெட்ரூம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா தூங்குமான்ட்டு வெளியில போனவ கடகடன் ஓடி போய் அவங்க அண்ணன் கிட்ட, அண்ணா இங்க பாரு அம்மா இங்க இருந்து ஓடி வந்தாங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அவங்க வாயெல்லாம் ரத்தமா இருந்துச்சு, அது மட்டும் இல்ல பதட்டத்தோட உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னு கேட்ட சொல்லவே இல்லனா, அது மட்டும் இல்ல அவங்க ஆல்பத்துல இருந்து ஏதோ எடுத்துட்டு போயிருக்காங்க, அம்மாவுக்கு யாரோ செய்வினை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க இந்த ஷாமன் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன பைத்தியமானி ஷாமன் இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவன் பயங்கர கோபப்பட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி அந்த இடத்த விட்டு போறான். இவளுக்கும் ஒன்னும் புரியாம அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. மறுநாள் ஷாமன் வீட்டுல போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு தீனா அந்த எரிஞ்சு போன வீட்டுல என்ன இருக்குன்னு தேடி பாக்குறான். அதுல கீழே ஸ்ரீ கொடுத்த போட்டோவும் கிடக்குங்க. அதை அவ கையில எடுக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் ஆண்டி ஹனுமாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் வேலைக்கு போயிட்டானா அவங்க அம்மா பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல இல்லையா, அதனால ஹனுமாவை வீட்டுல விட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஷாமனோட வீட்டு வாசல்ல பயங்கரமான கூட்டம். ஷாமனோட டெட் பாடிய தூக்க விடாம அங்க இருக்க மக்கள் எல்லாம் பயங்கரம் போராட்டம் பண்றாங்க. என்னது இது, ஷாமனோட பாடி, அது பாவம் பண்ணப்பட்ட பாடி, ஆல்ரெடி அவன் டெவில கும்பிட்டவன், எரிஞ்சு போயிட்டான், இத்தனை நாள் கழிச்சு அவனோட பாடி எடுக்கிறீங்க, ரெண்டு மூணு நாள் ஆச்சு, நாறுது, இந்த பூமியில அவனோட பாடிய புதைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூச்சல் போட்டுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒரு லேடி மட்டும், பாருங்க ஷாமனோட பாடிய இங்க புதைச்சாலும் சரி வெளியில புதைச்சாலும் சரி எங்க புதைச்சாலும் அவனோட பாடிய அந்த மண்ணே ஏத்துக்காது, அவன் திரும்பவும் வெளியில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹனுமா இந்த இடத்து விட்டு போலாம் அப்படின்னு சிக்னல் கொடுக்க ஆண்டியும் வீட்டுக்கு போயிடும். வீட்டுல காட்டுறாங்க. தீனா அந்த போட்டோ எல்லாம் ஒண்ணு சேர்த்து இந்த இடம் எங்க இருக்கு இவங்க எல்லாம் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரெடியாரா. அப்போ ஒவ்வொரு இடமா போய் கேக்குறான். அதே சமயத்துல வீட்டுல ஹனுமா வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது ஸ்ரீ ஒரு ரூம்ல நின்னு இருக்க மாதிரி இருக்கு. அவ என்னோட புருஷன் எடுத்துக்கிட்டா, அவளை விடக்கூடாது, அவளை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி உடம்பு முறுக்கிட்டு இருக்க, இவ என்னாச்சு அப்படின்ட்டு கிட்டக்க போலான்னு போனா அந்த ரூம் படார்னு சாத்திக்குது. அவ என் புருஷன் எடுத்துக்கிட்டா, அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏதேதோ சத்தம் கேட்க இவ பயந்து போய் கதவு கிட்டே நிக்கிறா. திடீர்னு கதவு திறக்குமா, வெளியில வந்த ஸ்ரீ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்ட்டு அவ பாட்டுல போக ஹனுமாவும் மிரண்டு போய் நிக்கிறா. இந்த பக்கம் தீனா ஊரெல்லாம் அந்த போட்டோ வச்சுக்கிட்டு எங்க இருக்கு அந்த வீடு எங்க இருக்கு இந்த வீடுன்னு தேடி கண்டுபிடிச்சு பைனலா அந்த வீட்டுக்கும் போயிடுறாங்க. போட்டோல இருக்க வீடும் அந்த வீடும் ஒன்னா இருக்கு. போட்டோவை பார்த்துட்டு நேரம் அந்த வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்ட அங்கிருந்து லூஸ் மாதிரி ஒருத்தன் எட்டி பார்க்க, சார் இந்த வீட்டுல உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில வச்சிருக்க போட்டோவை காட்ட, அந்த ஆளும் அந்த போட்டோவை பார்த்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு டக்குன்னு கதவு மூட போக டக்குன்னு இவளும் கதவை பிடிச்சிக்கிட்டு, சார் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க
சார், எங்கள் அம்மாவோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, பயங்கரமான பிரச்சனையில் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கதறி பார்க்குறா. அவன் கதவை மூடிட்டு உள்ளே போயிடுறான். அந்த சமயத்தில் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு குரல், அம்மா இங்கே வாமா அப்படின்னோன்னே இவளும் அங்கே போகிறா. அங்கே ஒரு பாட்டிமா உட்காந்துருக்காங்க. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை இந்த கிராமத்தருகளே துரத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக துரத்தி அடிச்சாங்கன்னு இவ கேட்க, அந்த சமயத்தில் இந்த காதல் கத்திரிக்காய் எதுவுமே கிடையாது, மத நம்பிக்கை ஒழுக்கம் இதுதான் பார்த்தாங்க, அப்படி தவறு பண்ணவங்களை இந்த ஊர்ல வைக்க மாட்டாங்கம்மா, எப்படியாவது சண்டை போட்டு வெளியில அமிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னோன்ன, சரி அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்ன, அந்த பாட்டிமா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் அப்படின்னு இவ கெஞ்சிட்டு இருக்கும் போது அந்த சீன் கட் ஆகுது. அடுத்து வீட்டுல காட்டுறாங்க. ஆண்டிக்கு அப்பா மாதிரியே மியூசிக் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் போல இருக்குங்க. பாட்டை போட்டுட்டு அவன் பாட்டுல உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல திடீர்னு கரண்ட் எல்லாம் பிளிக்கர் ஆற மாதிரி இருக்கு. ஜன்னல் வழியா பாக்குறான், புயல் காத்து அடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல ஷாமன் முக்காடு போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில நடக்கிறத அவன் கவனிச்சிடறான். அதே சமயத்துல இவங்களோட போட்டோவும் கீழே விழுகுது. டேபிள் மேல இருக்க போட்டோவை எடுத்து வச்சுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஸ்ரீயோட ரூம்ல காட்டுறாங்க. அவ தனியா உட்காந்துட்டு இருந்தவ அந்த மேல சாத்தான் சுத்திட்டு இருக்கும் இல்லைங்களா, அதை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அப்போ ஷாமனும் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். உன்னாலதான் நான் சாக வேண்டிய நிலைமை வந்துச்சு, உன்னோட மந்திரக்கட்டை எடுக்க போய் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொன்னோட, நான் அதுக்கு காரணம் இல்ல, என்ன விட்டுடு என்ன விட்டுடுன்னு ஷாமன் கிட்ட பயங்கரமா கதறா. அந்த ஷாமன் போன மாதிரி போயிட்டு அவ பக்கத்திலே பெரிய உருவமா நிக்குமா பார்த்து பயங்கரமா இருந்து அப்படியே கத்த, டக்குன்னு பையனும் பொண்ணும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா ஷாமனோட உருவத்தை திரும்பவும் இவன் பாத்துறான். அந்த சமயத்துல அவனுக்கு அந்த சண்டை நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு லேடி இவனை புதைச்சா கூட இவன் திரும்ப எழுந்து வருவான், இவன் சாத்தான கும்பிட்டவன் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது அவன் மனசுக்குள்ளேயே ஓடுது. அடுத்த சீன்ல வீட்டுல ஹனுமாவை அம்மா பாத்துக்க விட்டுட்டு பைக் எடுத்துட்டு இவன் கிளம்புறான். அதே மாதிரி தீனாவும் விடாம அந்த அட்ரஸ் தேடிட்டு இருக்கான். அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணி எந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு போய் ஒவ்வொரு வீடா பாக்குறான். அவங்க ஒவ்வொரு இடத்த காலி பண்ணிட்டு வேற வேற இடத்துக்கு போயிருக்காங்க. இப்படி அவங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஆண்டி ஷாமன் இறந்து போனா இல்லையா, அந்த வீட்டுக்கே போய் என்ன நடந்துச்சுன்னு பாக்கலான்ட்டு போறான். அப்ப ஷாமன் வீட்டுல ஒரு லேடி இருப்பா இல்லையா, அவ ஒளிஞ்சிருந்து இவன் என்ன பண்றான் அப்படிங்கறத பாக்குறா. ஏதோ ஒரு நிழல் உருவம் தெரிஞ்சு அப்படின்னு ஆண்டி வெளியில வந்து பார்த்தா அந்த லேடி. அவ இவனை பார்த்து பயந்து ஓட, ஏ நில்லு என்னாச்சு ஷாமனுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, ஷாமனுக்கு ஒன்னாகல, உங்க அம்மாவாலதான் ஷாமன் எரிஞ்சு செத்தாரு அப்படின்னு சொன்னோன்னு, இல்ல ஷாமனோட உடம்பை இப்ப எங்க புதைச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு, காட்டுலடா உன் குடும்பத்தால ஷாமனோட உடம்பை காட்டுல புதைக்க வேண்டியதாயிருச்சு அப்படின்னு சொன்னேன், எந்த பக்கமா போகணும்னு இந்த பக்கம்னு காட்டுறா. அதே மாதிரி இந்த பக்கம் தீனாவும் ஒரு வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கா. மாத்தி மாத்தி காட்டுறாங்க, ஆண்டி இந்த பக்கம் காட்டுக்குள்ள போனவன் ஒரு மலை முகடு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல இருந்து பாக்குறோம் ஒரு பெரிய குழி தோண்டி இருக்கு, ஆனா அதுக்குள்ள எந்த ஒரு டெட் பாடியும் இல்ல, அதுக்கு பக்கத்திலேயே டிராவோன்னு எழுதி இருக்கு, ஷாமனோட பேரு டிராவோ. அதே மாதிரி இந்த பக்கம் தீனா அட்ரஸ் கிடைக்காம வீட்டை நோக்கி பட்டு வேகமா வந்து வீடு முழுக்க அம்மாவை தேடுறா. அம்மா அதே வீட்டுல இருக்க மாதிரியே காட்டுறாங்க. அவ பொறுமையா பீரோக்கு பின்னாடியிலே ஒளிஞ்சிட்டு மெதுவா வெளியில வந்து நடந்து போயிட்டு இருக்கா. இவ கத்திக்கிட்டே கிச்சனுக்கு போனவ எதையோ பார்த்து ஷாக் ஆகி அப்படியே நிக்க, இந்த பக்கம் ஆண்டி டமால் கீழே விழுகிறான். ஏன் விழுந்தோம் என்னாச்சு அப்படின்ட்டு ரூமோ எழுந்து அந்த காட்டை விட்டு ஓடி வருவானா. அதே சமயத்துல ஸ்ரீய காட்டுறாங்க. அவ ரூமுக்கு போய் அவ சீலிங்ல சாத்தான் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நேரம் ஒரு தூக்கு கயிறு மாட்டி அப்படியே தொங்க போறா. பக்கத்திலேயே ஷாமன் நின்னுகிட்டு, உன்னோட விதி நீ செத்துதான் ஆகணும், சாவு சாவு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். உன்னோட கர்மா நீ மாட்டிக்கோ, நீ இறந்து போகணும்னு இருக்கு, செத்துரு ஸ்ரீ அப்படின்னு திரும்ப திரும்ப விடாம சொல்ல, இந்த பக்கம் பையனை காட்டுறாங்க. அவன் படுவேகமும் ஓடி வந்துட்டு இருக்கான். வந்தவன் கதவெல்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள வந்து, அம்மா எங்க அப்படின்னு ஹனுமா கிட்ட கேட்டோன்னே, அம்மா உங்க ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே கதவை பயங்கர வேகத்தோட ஒட்ட உடன் உடைக்கிறான். அதே சமயத்துல உள்ள காட்டுறாங்க. நீ தலையில துண்ட மாட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கா. இவனும் ஃபோர்ஸா கதவை உடச்சிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஸ்ரீயும் காணும் ஷாமனையும் காணுங்க. ஆனா அவங்க இருந்த ஜன்னலோட கம்பிகள் மட்டும் உடைக்கப்பட்டிருக்கு. வெளியில பயங்கரமான மழை, நீ உள்ள வந்துரு ஆண்டி அப்படின்னு ஹனுமா கூப்பிட்டு எல்லாரும் டேபிள்ல போய் உட்காந்துருக்காங்க. அதே சமயத்துல தீனாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவளையும் ஹனுமா தான் பாத்துட்டு இருக்கா. ஏய் நான் ஒண்ணு சொன்ன கேப்பியா, இந்த வீட்டுல பயங்கரமான ஹாரிஃபைங் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்க இருக்க வேணாம், உங்க அம்மா வேற தேடணும், அந்த சமயத்துல இவளை வேற தனியா விட்டுட்டு போக முடியாது, பேசாம நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நான் முதல்ல இவளை கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அம்மாவை தேடலாம் அப்படின்னு ஹனுமா சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனோம்னா அவங்க அம்மா என்னடி இவ்வளவு லேட்டா வர அப்படின்னு கேட்டோம்னா, இங்க பாருங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டி தீனாவை தூக்கிட்டு உள்ள போய் பெட்ல படுக்க வைக்கிறான். காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு தலையில ஈரோ எல்லாம் வச்சு நல்ல போர்வெல்லாம் போத்து விட்டுட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது ஹனுமா வந்து, சாப்பிடு ஃபர்ஸ்ட், நீ கொஞ்சம் சாப்பிடு, அவளுக்கு எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாப்பிட கூப்பிட்டு போறா. டைனிங் டேபிள்ல சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து வச்சோன்ன அந்த அம்மாவும் வந்து, கூச்சப்படாம சாப்பிடுப்பா, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு சிக்கன் சூப் எல்லாம் எடுத்து வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னா, அவன் வேற பசியில இருக்கா இல்லைங்களா, பயங்கரமா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, ஏன்பா இது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதா அப்படின்னு அவனை பார்த்து கேட்டோன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஆமா இந்த உலகத்துல நிறைய பேர் பித்து
குடிச்சு போயிருக்காங்க. இப்படிதான் வீட்டை விட்டு ஓடியும் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அதை கேட்ட ஆண்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹனுமா, என்னதுக்காக சாப்பிடாம இருக்க அம்மா, வீட்டை விட்டு வெளியில போகாதவங்க இல்லையா அப்படிதான் பேசுவாங்க, நீ எந்த கவலையும் இல்லாம படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போதே இவன் அந்த வீட்லயே வறண்ட மாதிரி இருக்கு, சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு பேப்பர்ல ரத்னா கேட்டரிங் அப்படின்னு எழுதி இருக்கு, அதுக்கு கீழேயே ஒரு ஆல்பம் இருக்குங்க. அந்த ஆல்பத்தை ஓபன் பண்ணி பார்த்தவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்னா இது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆல்பம் இல்லையா, அதுல ஹனுமாவோட போட்டோ மட்டும் தான் இவனுக்கு புரியுது. அதை பார்த்தவன் ஒண்ணு ஒன்னா திருப்பி பார்த்துருக்கான். அதுல ஹனுமாவோட அப்பாவோட போட்டோவை பாக்குறான், ஆனா சரியா தெரியல. நைட் லாம் கிட்ட எடுத்துட்டு போவோம் பாருங்க. அந்த சமயத்துல தீனாவுக்கு பயங்கரமான இருமல், ஒரு மாதிரி புலம்புறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்பத்தை வச்சுட்டு அவளை பாக்குறதுக்காக இங்க வந்துடுறான். கட்டில படுத்துட்டு இருக்க அவளை நல்லா தூங்க வச்சுட்டு சரி நீ எழுந்து போவோம் பாருங்க. அவனோட கால ஏதோ ஒரு பை இடறி விட்டு அப்படியே கீழே விழுகுது. அந்த பையில என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பர்ஸ் மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா 2-3 போட்டோ இருக்குங்க. அந்த போட்டோல ஒண்ணு தீனா கையில, அதாவது ஷாமன் வீட்டுல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து ஒட்டி வச்சிருப்பா இல்லைங்களா, அந்த போட்டோ இதுல இருக்கு. அதுக்கு கீழவே ரத்னா இஸ் லைலான்னு ஒரு டைரியில எழுதியும் இருக்கு. அப்போ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. அம்மாவோட ஃப்ரெண்டு தானே லைலா, அவதான மந்திரம் பண்ணி வச்சதா தங்கச்சி சொன்னா, அப்போ இந்த ரத்னா தான் லைலாவா அப்படிங்கிற மாதிரி இவன் கெஸ்ஸும் பண்ணிடுறான். இதெல்லாம் தெரிஞ்சவனுக்கு அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு. அவன் வாஷ்மிஷின்ல போய் வாந்தியும் எடுத்துட்டு இருக்கான். இப்ப யாரோ கதவு திறந்து இவனை நோட் பண்ற மாதிரி இருக்கு. இவன் ஏதாவது டேப்லெட் இருக்குமான அந்த வாஷ்மிஷினுக்கு மேல இருக்க ட்ரால செக் பண்ணி பாக்குறான். அப்போ ஷாமன் வீட்ல இருந்து ஒரு குப்பி மாதிரி எடுத்திருப்பான், அதே மாதிரியான குப்பி உங்க வீட்லயும் இருக்கு. அதை பார்த்தவனுக்கு ஒண்ணுமே புரியல, கிடியா இருக்குங்க அவனுக்கு. மே வராம தங்கச்சி மட்டும் பாத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் சோஃபால. அந்த சமயத்துல யாரோ வர மாதிரி இருக்க டக்குன்னு சோஃபால படுத்து தூங்குன மாதிரி ஆக்டிங் கொடுக்கறான். ஹனுமாவோட அம்மா லைலா வந்து கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிடுறா. இவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சவன் இல்ல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஹனுமா ரூம் தட்டி, ஹனுமா கொஞ்சம் வெளியில வாய, எனக்கு அவசரமா தீனாவை கூட்டிட்டு நான் அர்ஜென்டா ஹாஸ்பிட்டல் போயானும், அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியல, நீ காலையில உங்க அம்மா கிட்ட சொல்லிக்கோ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது கதவை மட்டும் திறந்து விடு. ஏதாவது ஸ்பார்க்கி இருக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, ஸ்பார்க்கியா இரு பாக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பார்க்கிய எடுத்துட்டு வந்து அவளும் கதவை திறக்கறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஒரு பாட்டு பாடுமா. ஹனுமாவோட அம்மா லைலா பொறுமையா சிரிச்சுக்கிட்டே நடந்து வரா. என்னப்பா இந்த நேரத்துல வெளியில போகணுமா, கொஞ்சம் இங்க வா அப்படின்னு ஹனுமாவை கூப்பிட்டோன்னா அவளும் போறா. டக்குன்னு ஆண்டி அவளோட கைய புடிச்சு தடுத்தோன்னு அதையும் மீறிக்கிட்டு அம்மா கூப்பிட்டோன்னு கிட்டக்க போறா. அவங்க அம்மாவோ அவ கையில இருக்க சாவியை வாங்கிட்டு பொழிச்சுன்னு வர டக்குன்னு ஆண்டி பக்கத்துல வந்துடுறான். அதை சட்டையே பண்ணாம லைலா அவ பாட்டுல போயிட்டு இருக்க, ஏய் எங்க அம்மா என்ன பண்ண அப்படின்னு லைலாவை பார்த்து கேட்ட உடனே ஊ அப்படின்னு திரும்புறா. யாரோ ஒருத்தவங்க ஆண்டியோட தலையில ஒரு பூஜாடி எடுத்துட்டு பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. அதே இடத்துல அவன் மயக்கம் போட்டு விழுகிறான். அவன் கீழே விழுகும் போது அர கண்ணால ஹனுமாவையும் லைலாவையும் பாக்குறான். ரெண்டு பேரும் ஜோஷ்ல சந்தோஷத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு காட்டுறாங்க மரணமான ட்விஸ்டே. அடுத்த சீன்ல பேஸ்மெண்ட்ல காட்டுறாங்க. பேஸ்மெண்ட்ல ஒரே இருட்டா இருக்கு, அதுல பெரிய படி இருக்குங்க. அதுல ஹனுமா இறங்கி ஒரு பக்கெட்டோட வந்து ஆண்டி மேல தண்ணிய ஊத்துறா. அவன் கண் விழிச்சு அவன் தங்கச்சிய பாக்குறா. அவ சுயநினைவு இல்லாம அப்படியே படுத்து கிடக்குறா. நீ தங்கச்சி என்ன பண்ணீங்க, எங்க அம்மா எங்க அப்படின்னு மாறி மாறி கேட்ட உடனே, உங்க அம்மா எனக்கு என்ன பண்ணா தெரியுமா, என் குடும்பத்துக்கு என்ன பண்ணா தெரியுமா சொல்றேன் கேளு. ஹெர்மன் அதான் உங்க அப்பா, அவரை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை உண்டாயிருச்சு, அத உங்க அம்மா கிட்டதான் நான் ஷேர் பண்ணேன். அவளோ என்னோட ஹெர்மனை என் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டான். அதனால நான் துயரத்துக்கு ஆளான ஊர் மக்கள் என்ன, கணவன் இல்லாமலே நான் ஒரு பிள்ளையை பெத்திருக்கிறத ஏத்துக்கவே இல்ல, என்ன தாழ்வா நினைச்சு இந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சாங்க. உங்க அம்மா ஹெர்மனை மந்திரம் போட்டுதான் கூட்டிட்டு போயிருக்கா, அதுவும் இப்ப எரிஞ்சு செத்தானே அதே மந்திரவாதியை வச்சுதான் மந்திரம் போட்டிருக்கா. ஹனுமா உன்னோட அக்காடா, அழகா இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு தூக்கி வாரி போடுது. ஹனுமா என்னை ஏமாத்திட்டல நீ அப்படின்னு சொல்லும் போது ஹனுமா அங்கிருந்து எழுந்து வந்து என் பக்கத்துல உட்காந்து, நீ என்ன நம்பி உங்க அம்மாவை என்கிட்ட விட்டுட்டு போன, எனக்கும் அது வசதியா போச்சு தெரியுமா, உங்க அம்மாவுக்கு மந்திரம் பண்ணி பண்ணி வச்சோம், அது மட்டும் இல்ல உங்க அப்பா சாவறதுக்கும் நாங்க தான் மந்திரம் பண்ணோம், நம்ம அப்பா இல்லையா, உங்க அம்மா மந்திரத்தை எடுக்க நான் திரும்ப பண்ணி வைக்க எனக்கு ரொம்ப வசதியா போச்சு அப்படின்னு அவ கிண்டலா சொல்லும் போது இவனுக்கு பயங்கர கோவம். என் தங்கச்சி என்ன பண்ணீங்க, எங்க அம்மா எங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான். இப்போ ஒரு மேடை மாதிரி இருக்குங்க, அதுல நிறைய மந்திர பொருட்கள்லாம் இருக்கு. அந்த இடத்துல லைலா ஏறி உட்காந்து கையில ஒரு மரப்பாச்சி போம் மாதிரி எடுத்து அப்படியே இப்படி மூவ் பண்றா. ஆண்டி உட்காந்துட்டு இருக்கான் இல்லைங்களா தரையில, அதுக்கு பக்கத்துலயே ஒரு வழி மாதிரி இருக்கு. அந்த இருட்டு ரூம்ல இருந்து ஸ்ரீ அப்படியே பொறுமையா வெளியில வரா. அவ கண்ணெல்லாம் ஒயிட்டா இருக்குங்க. வந்தவள ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு கட்டியும் போட்டுறாங்க. அந்த சமயத்துல லைலா கையில வச்சிருந்த அந்த மரப்பாச்சி பொம்மைய தடவி குடுக்குறா. இங்க ஸ்ரீயோட கண்ணு சரியாயிடுது. ரெண்டு குழந்தைங்களையும் பார்த்து, நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்க, ஸ்ரீ நல்லா இருக்கியா, இதான் ஹனுமா என்னோட பொண்ணு, அழகா இருக்கா இல்லையா, உனக்கு இவ மருமகளா வேணும் இல்லையா அப்படின்னு நக்கலா சொல்லி திரும்ப திரும்ப சிரிக்கிறாங்க. ஐயோ இந்த நேரம் பார்த்து ஹெர்மன் உயிரோட இல்லையே, குடும்பம் எல்லாம் ஒன்னு சேர்ந்துருக்கு, ஒரே குடும்பமா
இருக்கும், இத பார்க்க அவன் உயிரோட இல்லையே. நீ நினைச்சிட்டு இருக்க ஷாமனாலதான் உயிர் போச்சுன்னு, நீ பண்ண பந்தரத்தாலதான் உயிர் போச்சு, ஏன்னா அதை நான் உனக்கு திரும்ப அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்ரீக்கும் தூக்கி வாரி போடுது. இவங்களுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமா கக்க பொக்கன்னு சிரிச்சுட்டே இருக்காங்க, அவங்க எல்லாம் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கத்திரிக்கோல ஹனுமாட்டா எடுத்து கொடுத்த இங்க பாரு, நம்ம ரெண்டு குழந்தைகளையும் விடுதலை பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஹனுமாட்டா கத்திரிக்கோல கொடுத்தோன்னா அவன் நேரா போய் தீனாவோட துணியில கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குறான். அவ ஏதேதோ மந்திரம் பண்ணி அந்த குப்பி இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ள போட்டு பிளட் எல்லாம் ஊத்தி அதை மூடி இந்த மரப்பாச்சி பொம்மை இருந்துச்சு இல்லைங்களா அதுக்கு நடுவுல சொருகி அப்படியே ஒரு தடவு தடவை டக்குன்னு தீனாவோட கண்ணு திறக்குமா. அந்த சமயத்துல அவங்க அம்மா பார்த்தோன்னா அம்மா அண்ணா அப்படின்ட்டு எழுந்து உட்கார்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஹனுமா கிட்ட வந்துட்டு ஹனுமாவை தாக்குறதுக்காக அப்படியே தீனா இழந்து போர்ஸா போய் ஒரு அடி அடிக்க போவா பாருங்க. அந்த சமயத்துல தீனாவ லைலா லைலா கையில தான் பொம்மை இருக்கே, அதை எப்படி அசைச்சாலும் தீனா அதே மாதிரி அசைய ஆரம்பிக்கிறா. தீனாவை புடிச்சு இந்த சுவத்துலயும் அடுத்த சுவத்துலயும் மாறி மாறி இடிக்க வைக்கிறா. அதுல அவளுக்கு நில குழஞ்சு போய் ரத்தமா ஊத்துது. அப்படியே அந்தரத்துல பறக்க வச்சு தொப்புன்னு கீழே போடுவாளா. தரையில விழுந்தவ அன்கான்சியஸ் இல்லாம அப்படியே படுத்து கிடக்குறா. அவளை அப்படியே எழுப்பி அந்தரத்துல பறக்க விட்டு கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே மேலே இருந்து கீழே போடுவா பாருங்க. ஐயோ பயங்கர கொடூரமா இருக்கும். திரும்பவும் ஹனுமா அவளோட முடிய கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு போய் லைலா கையில கொடுத்தோன்னா அந்த லைலா முடிய எடுத்து அந்த பொம்மைக்கு கழுத்துல கயிறு மாதிரி கட்டி அப்படியே தூக்கி இழுக்க, அதே மாதிரி இங்க தீனாவுக்கும் கழுத்துல கயிறு கட்டி தூக்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி துடி துடிச்சு அப்படியே மேல எழும்புறா. அவளால மூச்சு விட முடியல, மூச்சு திணறிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஸ்ரீயால அதை பார்த்து தாங்க முடியல. லைலா சாரி, ட்ரூலி சாரி, என்ன மன்னிச்சிரு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே, என்னது சாரியா, நீ இந்த சாரியா ரொம்ப லேட்டா கேக்குற, இந்த ஊர் உலகமே எங்களை குப்பைய பாக்குற மாதிரி பாத்துச்சு, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அதெல்லாம் சர்வ சாதாரணம்ப்பா, இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன வேணா இது வேணா பண்ணிக்கோ, என் பிள்ளைங்களை விட்டுரு அப்படின்னு சொன்ன, சரி இது சரி, நீ என்ன பண்ற, இப்ப நேரா கிளம்பி காட்டுக்கு போற, ஷாமனோட புதக்குழி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நீ படுத்து உயிரோட நீ உன்னையே புதைச்சுக்கிற, இப்ப ஷாமனும் வருவான் அப்படின்னு இன்னொரு பொம்மை எடுத்து பொறுமையா அசைச்சோன்னா ஷாமனும் அந்த இடத்துக்கு வரான். இப்ப கிளம்பி போறியா அப்படின்னு கேட்டோம்னா, நான் கிளம்பி போறேன் அப்படின்னு ஸ்ரீயும் ஒத்துக்கிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்கா. திரும்பவும் அவ கண்ணெல்லாம் வெள்ளையாக்கி ஷாமன் கூடவே பித்து பிடிச்ச மாதிரி அனுப்பி வச்சிருக்காங்க. பக்கம் ஆண்டி கத்து கத்துன்னு கத்துறான், அம்மா போகாதீங்கம்மா வேண்டாமா வேண்டாமான்னு. அதே சமயத்துல அவன் கையில இருக்க கட்டையும் ஊத்துட்டு இருப்பான். ஸ்ரீ அந்த இடத்த விட்டு காட்டுக்கே போயிடுறாங்க. அங்க ஷாமனோட சவக்குழி இருக்கு, அதுல லைலா சொன்ன மாதிரியே போய் படுத்துக்கிறா. தானாவே மண்ணு வந்து மூடுமா, அப்படியே அவன் முகத்தையே மூடிடுது. இந்த பக்கம் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் இவ டிஸ்டர்ப் பண்ணாம இல்லங்க, ஒரு பொம்மை எடுத்து கீழே வச்சிடறா. இன்னொரு பொம்மையிலதான் தீனாவோட உயிரை வச்சிருக்காளே. ஹனுமா சும்மா இல்லாம ஆண்டி கிட்ட போய் நக்கலாவும் கிண்டலாவும் பேசிட்டு இருக்கா. ஏண்டா அப்படி பாக்குற, நீ காதலோட பாப்பியே, அதே மாதிரி பாரு, ஓ இப்ப நீ எனக்கு தம்பி இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே கையில ஒரு கத்திரிக்கோளை வச்சு அவனை இப்ப ஆட்டி படைக்கிறதுக்காக அவன் துணிய வெட்ட வந்திருப்பா. அதே சமயத்துல தீனாவை இன்னும் கீழே விடவே இல்லங்க, அவ அப்படியே அந்த இடத்துல ஊசலாடிக்கிட்டே இருக்கா. இவனுக்கா செம்ம வெறுப்பு, ஒரே எத்து விடுவான் பாருங்க. அந்த போர்ஸ்ல செவத்திலே போய் ஹனுமா இடிச்சுக்கிறா, கையில வச்சிருந்தா கத்திரிக்கோளையும் கீழே போட்டுறா. அந்த சாக்க வச்சு ஆண்டி பயங்கர ஃபாஸ்டா செயல்படுவான் பாருங்க, கத்திரிக்கோளை டக்குன்னு இழுத்து கட்டுகளை எல்லாம் அறுத்துக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல லைலா டக்குன்னு பொண்ணு கிட்ட போய் என்னமாச்சு என்னமாச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல அவ கையில வச்சிருந்தா பொம்மை கீழே போட்டுருவா, அதனால தீனாவும் கீழே விழுந்துடுறா. இந்த பக்கம் ஆண்டி கடகடன் கட்டெல்லாம் ஊத்துட்டு ரெடியா இருக்கா. அந்த சமயத்துல லைலா கோவத்தோட அவன் மேல அப்படியே பாய, அவ வயிற்றுலயே ஒரே எத்து, அவளும் போய் ஹனுமா மேல விழுவாளா. லைலாவுக்கு வயிறுல செம்ம அடிபட்டுரும், சோ அந்த இடத்துல துடிச்சிட்டு கிடப்பா. அப்பதான் மரணமான ஒரு சீனை காட்டுவாங்க. ஆண்டியோட கையில அவன் வாஷ்பேஷன்ல ஒரு குப்பிய பார்த்தா இல்லைங்களா, அது காலி குப்பி, அதை எடுத்துட்டு வந்திருப்பான். அதுல இவன் கைய கட்டினதுக்கு இவங்க ரெண்டு பேரோட துணியை தானே பயன்படுத்திருப்பாங்க, சோ அந்த துணிய அந்த பாட்டிலுக்குள்ள வச்சு அப்படியே நெருப்புக்குள்ள தூக்கி போட போவான் பாருங்க. அதை பார்த்துட்டு ஹனுமா நோ நோ நோம்பா, பட் தூக்கி போட்டுட்டு தான் தங்கச்சிக்கிட்ட உடனே போயிருவான். இந்த பக்கம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருப்பாங்க. தீனாவை தூக்கிக்கிட்டு மேல போயிடுறான். மேல போய் பார்த்தா கதவு தான் பூட்டி இருக்கே, அதை பிடிச்சி உடைச்சிட்டு இருக்கும் போது எரிஞ்சு போன லைலா அப்படியே கிட்டக்கு ஓடி வருவாளா. எரிஞ்சிட்டு இருக்கவள ஒரே எத்து ஆண்டி திரும்பவும் எத்தி விட்டுட்டு அதே போர்ஸ்ல கதவையும் ஏத்துவான். கதவும் திறந்துரும். இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு காட்டு பக்கமா போறாங்க. கார்ல ஏறு, நான் அம்மாவை எப்படியோ காப்பாத்து கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் சவக்குழிய காட்டுறாங்க. இங்க மாந்திரிகளா எரிஞ்சதுனால ஸ்ரீக்கும் மந்திரம் போயிருக்கும் இல்லையா, அதனால அவ டக்குன்னு புதஞ்சிருக்க இடத்துல இருந்து கையை மட்டும் வெளியில நீட்டுவா. பட் அவளால மூச்சு விட முடியாம திணறிட்டு இருப்பா. அப்படி அந்த காட்டுல பயங்கர வேகமா ஓடுறான். அவங்க அம்மா கிட்ட ஒரு வழியா போய் அவங்க அம்மாவை காப்பாத்தலான்னு போவான் பாருங்க. அந்த சமயத்துல ஸ்ரீ கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போய் அப்படியே கை தொங்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த குழியை தோண்டி அவங்க அம்மாவை பயங்கர போர்ஸோட வெளியில கத்திக்கிட்டே இழுத்து அவன் மடியில வைக்க அந்த சமயத்துல ஸ்ரீக்கும் உயிர் வந்துருது. அடுத்த சீன்ல மார்ச்சரி வேன் இவங்க வீட்டுக்கு வந்து தெரிஞ்ச ரெண்டு பிணங்களையும் ஹனுமாவையும் லைலாவையும் ஒரு பேக்ல வச்சு கவர் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. ஜிப்பு போட்டு இவங்க மூணு பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வீட்டுக்கு போகாம நேரா ஒரு மலையில போயிட்டு அவங்க
உட்காடுறாங்க. இந்த பக்கம் திரும்பவும் ஆம்புலன்ஸ் டிரைவரை காட்டுறாங்க. அவரு வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பின்னாடி இருந்த டெட் பாடியில ஒண்ணு, அதே சமயம் காட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஒரு பெரிய அடர்ந்த ஆலமரம் இருக்கு, அதுக்கு நடுவுல ஒரு பெரிய ஓட்டை இருக்குங்க. அதுக்குள்ள ஷாமன் உட்காந்துகிட்டு பொக்குன்னு கண திறப்பானா. இவங்க ரெண்டு பேருக்கும் உயிர் போனாலும் ஷாமன் இவங்கள சும்மா விட மாட்டான் இல்லையா, அப்படின்றத சொல்லாம சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.